ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். ஸோ நிறைய லெவன்த் ஸ்டூடெண்ட்ஸோட பயம் என்ன அப்படின்னா இந்த மேக்ஸ் எக்ஸாமை குறித்து இருக்குது. ஸோ உங்களோட பயம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து பேப்பர் கரெக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் திருத்துறவங்கக்கிட்ட பேசுகிறப்ப கேட்டவரைங்க என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு மார்னிங் 12 ஆஃப்டர்நூன் 12 திருத்துற மாதிரி இருக்குது. ஸோ 12 பேப்பர்ஸ் திருத்துறப்ப பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 8 பேர்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மார்க் கம்மியாக வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மார்க் சொல்லவே முடியல அப்படின்னு. ஒரு சிலரில் ஒரு மார்க்கா? அப்போ நீங்கள் என்ன எக்ஸாமில் எழுதுனீங்கன்னு எனக்கு புரியலை பசங்களா. ஏன் இவ்வளோ மோசமாக எழுதியிருக்கீங்க? மேக்ஸ் கஷ்டம் இல்லைன்னு சொல்லலை, பட் அதில் ஒரு மார்க் தான் வாங்குறாங்க அப்படின்னா அந்த பையன் என்ன படித்தாங்கன்னு தெரியல. எக்ஸாமுக்கு முந்திர நாள் படித்தா கூட ஒரு மார்க் வாங்கிட முடியும், அவ்வளோ ஒன் வேர்ட்ஸ்க்கு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் போட்டோம். அப்போ எதுவுமே யூஸ் பண்ணலை அப்படின்னா என்ன அடிச்சோம்னு எனக்கு புரியலை. எனக்கு தெரிஞ்சு பிரைட் அகாடமியோட வியூவர்ஸ் யாருமே மேக்ஸில் ஃபெயில் ஆக மாட்டிங்க அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. பிகாஸ் நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்ஸு, இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இதெல்லாமே பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாஸ் ஆகிடுவீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், ஒரு சிலர் ஒன் வேர்ட்ஸ் கூட படிக்காமல் போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. திருத்திர டீச்சர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. சார் ஒரு மார்க்கு 5 மார்க், 90 90 ஒரு மார்க் 5 மார்க். சார் ஒரு 15-20 வாங்கினா கூட நம்ம ஏதாவது பண்ணலாம், பட் 10 மார்க்கு 5 மார்க் 1 மார்க் 1 மார்க் வாங்கின பேப்பரில் எப்படி 24 மார்க் போட முடியும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய ஃபெயில் ஆகிறக்க வாங்கிப்பார். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 2 பேஜுக்கு மேலே எழுதலை, எழுதாத பேப்பரில் எங்கே மார்க் போட முடியும்? பல தடவை உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன், தயவு செய்து அட்டன் பண்ணுங்கள், கொஷின்ஸை அட்டன் பண்ணுங்கள். ஏதாவது எழுதுனீங்கன்னா மட்டும்தான் அது ரிலேட்டடாக ஏதாவது இருக்க போய் அதுக்கு நம்ம மார்க் போட முடியும். அட்டனே பண்ணாமல் 3 மணி நேரம் நல்லா போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தான் புரியலை. ஸோ நீங்கள் எவ்வளோ எழுதியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் நிறைய க்வெஷ்சன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஒன் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபெயில் ஆக போகிறதில்ல. யார் யாரெல்லாம் ஒன் வேர்ட்ஸ் கூட எழுதாமல் போய் தூங்கி எழுந்திரிச்சு வந்தீங்களோ உங்களோட மார்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஜென்ரலாக ரேண்டமாக கேட்டப்ப அப்படி தான் இல்லை. 12th மேக்ஸை கம்பேர் பண்ணுறப்ப 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சரியாக எழுதலை அப்படிங்கிறத நிறையா ஒரு விஷயங்களை கேட்டிருக்க மாதிரி கேள்விப்பட்ட வரைக்கும் நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியலை. தயவுசெய்து 12th ஸ்டாண்டர்டுக்காவது இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. தயவுசெய்து இப்போ இருந்தே 12th ஸ்டாண்டர்டுக்கு படிக்க ஆரம்பிங்க. ஸோ இதை நினச்சி ஒரி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா சிஸ்டம் அப்லோடிங், அதுக்கப்புறம் கிரேஸ் மார்க்ஸ் இதெல்லாம் சேர்ந்துறப்பையும் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் ஃபெயில் ஆகிடுவேன்னா ஃபெயில் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11th ஃபெயில் ஆனாலும் 12th நம்ம படிக்கலாம். 12th எக்ஸாம் அப்போ 11th எக்ஸாம் வர அன்றைக்கி நம்ம எழுதினா போதும். அதுக்கு முன்னாடி ஜூனில், அடுத்து இப்போ ஜூலையில், அதுக்கப்புறம் செப்டம்பரில் அது கூடாலே வரும். அப்போ எழுதி கிளியர் பண்ணிட்டால் கூட ஓகே, நம்ம பப்ளிக் வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ அந்த நம்பிக்கையோட 12th ஸ்டாண்டர்டுக்கு படிக்க ஆரம்பிங்க, ஓகேவா? ஸோ இந்த தடவை போன தடவை செஞ்சு தப்பை செய்யாமல் இருக்கிறதுக்கான வழிகள் என்னவோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி வேறு யாரால் முடியும்? தேங்க்யூ.